ஆர்ஆர்பி என்டிபிசி அண்ட் குரூப் டி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூர்லி ரயில்வே ஸ்டாண்டர்ட் அண்ட் என்சிஆர்டி பேசிட்டு சயின்ஸ் கொஸ்டின் பிளஸ் ஜிகே கொஸ்டின் நம்ம சேனல் மூலமாக ரெடி பண்ணிருக்கோம் டோட்டலாக இரண்டாயிரத்தி ஐநூறு கேள்விகள் சயின்ஸில் ஆயிரத்தி ஐநூறு கேள்விகள் ஜிகேயில் ஆயிரம் கேள்விகள் நீங்கள் இன்னும் இதை வாங்கலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க சயின்ஸுக்கான லிங்கும் வந்து கொடுத்துருக்கேன் ஜிகேக்கான லிங்கும் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் பை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் மெட்ராஸ் ஹை கோர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான வேலை பரிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன ப்ராசஸ்ஸை யூஸ் பண்ணி செலக்ஷன் பண்ணுறாங்கன்றதை நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஷேர் பண்ணிக்கோங்க டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறோம் ஓகேவா ஸ் ஓகே டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முடியுது ஓகேவா ஆனால் இந்த வேலைக்கு நீங்கள் வந்து சென்டர் மூலியமாக பே பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான லாஸ்ட் டேட்டு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி ஓகேவா ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதுக்கான வெப்சைட் டபுள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் எம்ஹெச்சி எம்ஹெசிசி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்க முடியும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்ளை பண்ணுற வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம் ஓகேவா ஓகே எக்ஸ்ட்ர்போஸ்ட் நீங்கள் பாருங்க சோப்டாரும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நாற்பது வேகன்சி இருக்கு அடுத்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ல முன்னூற்றி பத்து வேகன்சி கொடுத்துருக்காங்க குக்கில் ஒரு வேக்கன்சி வாட்டர்மேனில் ஒரு வேக்கன்சி ரூம் பாயில் நாலு வேக்கன்சி வாட்ச்மேன்ல மூணு வேக்கன்சி புக் ரீஸ்டோரில் ரெண்டு வேக்கன்சி லைப்ரரி அட்டண்டர்னா ஆறு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்குமே சேலரி பார்த்திங்கன்னா லெவல் ஒன்லில் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு வந்து இயர் ஆக ஆக உங்களுக்கு ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு சாலரி வந்து கொடுப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க இதுக்கான ஏஜ் லிமிட் பற்றி பார்க்கலாம் ஏஜ் லிமிட் பற்றி பார்க்குறப்ப வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த ரேட்டு படி உங்களோட ஏஜை வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா கேஸ்ட்டுமே மினிமம் வந்து பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசிபிசிபிசிஎம்லாம் வந்து முப்பத்தஞ்சு இருக்கணும் ஸோ அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முப்பது கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ வீடியோஸும் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஆல் கேஸ்ட் வீடியோஸும் வந்து அப்பர்ஜ் லிமிட் முப்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே அண்ட் அடுத்து வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணாலே அப்ளை பண்ணிக்க முடியும் எயித்து எயித்து ஈக்குவல் நீங்கள் வந்து எது படித்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் எனி டிகிரி படித்தவரையே அந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் பிஇ இன்ஜினியரிங் எம்பிபிஎஸ் படிச்சவங்க குறையே அப்ளை பண்ணி அண்ட் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டென்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கிட்ட எல்லாம் பி டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க குக்கிங்லையும் அண்ட் ஹவுஸ் கீப்பிங்லேயும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அந்த பதவிக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டுருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை வந்து பிசிஎம்பிசி பிசிஎம் டிசி அதர்ஸ் யூஆர்லாம் பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மற்ற யாருமே வந்து ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்லை பீஸ் பே பண்ணுறாங்க நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்க முடியும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்து வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும் அடுத்து ஓவரால் டெஸ்ட் இருக்கும் ஓகேவா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க டோட்டலாக உங்களுக்கு ஐம்பது மார்க்கும் இருக்க போது எழுபத்தஞ்சு நிமிஷம் எக்ஸாம் நடக்கும் ஓகே ஸோ ரொம்ப கம்மியான மார்க் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பேசிக்கான சிலபஸ் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும் ஓகேவா சோ சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க எய்த் லெவலில் தான் உங்களுக்கு வந்து இருக்குன்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து ப்ராக்டிக்கலுக்கு என்ன மாதிரி இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க ஓவர்க்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்த வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சென்னை ஹைகோர்ட் மதுரை இந்த இந்த மாதிரி இந்த தான் இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க இந்த வேலைக்கான எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்துல பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் வந்து கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேயே மற்ற பிளேஸ்லேயும் வந்து இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த பிளேஸ் அவங்க வந்து கொடுக்கல கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க நீங்கள் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் அண்ட் ஓரல் டெஸ்ட் இருக்கும் அதுக்கு நீங்கள் சென்னை போகிற இருக்கும் அப்படின்றத வந்து கிளியராக சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லொக்கேஷனாக கிடைக்காது சென்னையில் மட்டும் தான் நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க ஓகேவா ஸோ குயிக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணலாம் ஓகேவா ஸோ உங்கள் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும் அப்ளை பண்ணுறத பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைலில் அப்ளை பண்ண முடியும் மொபைலில் பார்த்திங்கன்னா குரோம் ப்ரோஸ்ஸில் டெஸ்க்டாப் சைட் போட்டு தான் அப்ளை பண்ண முடியும் ஓகேவா லேப்டாப்பில் நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் மொபைலில் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ரௌசரை வந்து டெஸ்க்டாப் சைட்டுக்கு மாற்றணும் அப்போ தான் அப்ளை பண்ணலாம் ஓகேவா ஸோ இதான் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டீடெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு எதுவும் டவுட்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ மென்ட்